வணக்கம் தாய் நாடு. வணக்கம் தாய் நாடு, தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்ல தீரைகள் நாடி வந்துவிடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு, எங்கள் கோயில், எங்கள் வாசலோடு, எங்கள் வாழ்வு, எங்கள் வழி இன்னும் பலதோடு நீட இணைத்திடும். திங்கள் மூடல் வள்ளி வரை தினம் பல விடையுங்க, ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று கிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய் நாடே. வணக்கம் நேர்களே, வணக்கம் கிளிநொச்சி. வணக்கம் கிளிநொச்சி என்று சொன்னவுடனே உங்களுக்கு பல விடயங்கள் ஞாபகம் வந்திருக்கலாம். கிளிநொச்சியிலும் குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி அறிவியல் நகராக இருக்கிறது. அறிவியல் நகர் என்றவுடன் பல்கலைக்கழகத்தினுடைய பீடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வளாகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். மறைந்தும் மறையாமல் வாழக்கூடிய மாமனிதர் துரைராஜா அவர்கள் பேராசிரியராக இருந்தவர். அவருடைய நினைவாகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை பயணிக்கப் போகிறோம். இன்றைய தினம் அவருடைய நினைவினால் அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த வேளையிலே அவருடைய கனவாக இருந்திருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள் இந்த பகுதியிலே அமைக்கப்பட வேண்டும் என்கிற கனவு நனவாகி இருக்கிறது. அந்த நினைவுகளோடு இந்த இடத்திலிருந்து அவருடைய கடந்த காலத்தை மீட்டு பார்க்கப் போகிறோம். இணைந்து பயணிக்கலாம். வணக்கம் நேர்களே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கிளிநொச்சியில் இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லோருமே கண்களை கொஞ்சம் அகல விரித்து என்னது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிளிநொச்சிக்கு வந்து விட்டதாக கேட்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சில பீடங்கள் இந்த பகுதியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விவசாய பீடம், பொறியியல் பீடம், தொழில்நுட்ப பீடங்கள் இவைகளெல்லாம் இந்த இடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவைகள் இந்த பகுதியிலே இயங்க தொடங்கியிருந்தாலும் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முற்பாடு 80களிலே சிலருடைய கனவுகள் தான் இந்த பகுதியிலே விவசாய பீடம் அமைய வேண்டும், தொழில்நுட்ப பீடம் அமைய வேண்டும், இப்படியான எண்ணங்கள் அன்றைக்கே இருந்தது. அது யாருக்கு இப்படியான எண்ணங்கள் இருந்தது என்று பார்க்கிற போது மறைந்தும் மறையாமல் வாழக்கூடிய மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவர்களுடைய எண்ணம் சிந்தனைகளுக்கு அடிப்படையாகத்தான் இந்த கிளிநொச்சி பகுதி தான் இதற்கு உகந்த பகுதியாக இருக்கிறது. ஒரு கிராம பகுதியில் தான் இப்படியான பல்கலைக்கழகத்தினுடைய பீடங்கள் அமைய வேண்டும்
என்று அவர் கண்டிருக்கக்கூடிய கனவு நனவாகி இருக்கிறது. அந்த இடங்களுக்கு வந்திருக்கிறோம். ஏன் இன்றைக்கு இந்த இடங்களுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய நினைவாக அவருடைய இந்த பகுதிக்கு விட்டு சென்ற எச்சங்கள், எதற்காக வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார் என்று இவைகள் சம்பந்தமாக பார்ப்பதற்காக அவர் கனவு கண்டிருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பீடங்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து அவருடைய வாழ்க்கையை பேசுகிறோம். இணைந்திருப்போம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினூடாக முதல் தொகுதி பொறியியலாளர்கள் வெளியேறியிருக்கின்றனர். இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்திலிருந்து பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்கள் பேராதனை, மொரட்டுவை, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர, ருகுணு ஆகிய பல்கலைக்கழகங்களில் சென்றுதான் பட்டம் பெற்று வெளியேறினர். இம்முறை முதன்முறையாக நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தமிழ் மண்ணிலிருந்து பொறியியலாளர்களாக வெளிவந்தனர். கடந்த 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற யாழ் பல்கலைக்கழகத்தின் 33வது பொது பட்டமளிப்பில் 2வது பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தில் கற்றுத்தேர்ந்த 33 பேர் பொறியியல் விஞ்ஞானமானி பட்டம் பெற்று பொறியியலாளர்களாக வெளியேறுகின்றனர். பொறியியல் துறையில் உலகம் போற்றும் துறை விதியை அறிமுகப்படுத்திய மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவர்களின் கனவு இப்போது நனவாகியிருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடத்திலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு வந்தபோது யாழ்ப்பாணத்தில் பொறியியல் பீடம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்ற கனவோடு செயலாற்றியவர்தான் மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா. தகுதிசார் பேராசிரியர் கந்தசுவாமி அவர்கள் எங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு வந்து தொழில்நுட்ப பீடத்தினுடைய ஒரு ஆலோசகராக கூட பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆரம்பத்திலே பல்வேறு துறைகளிலே பேராசிரியராக இருந்திருக்கக்கூடியவர் இன்றைக்கு ஓய்வு நிலையிலும் வந்து இந்த இடத்திலே தன்னுடைய பணிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். மறைந்தும் மறையாத மாமனிதர் துரைராஜா, பேராசிரியர் துரைராஜா அவர்களோடு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியாக இருந்திருக்கக்கூடிய அந்த காலங்கள் பற்றி பேசலாம். வணக்கம். நன்றி. நீங்கள் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். அந்த காலத்திலே மறைந்து மறையாமல் இன்றைக்கு வாழ்ந்துகொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் துரைராஜா எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் ஒரு பேராசிரியர்கள் என்று கூறுவதிலும் பார்க்க, அவர் சமூக நலத்தை மிகவும் கவனமாக எடுத்து தொழிற்படுகின்ற ஒரு கல்வியாளனாக தான் நான் அவரை பார்த்தேன். விவசாய பீடத்தில் ஆரம்பத்தில் நான் தொழிலுக்கு வரும்பொழுது பேராசிரியர் துரைராஜா அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலராக பதவியேற்று தனது 2வது தடவையாக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் உண்மையாக அவர் பல்கலைக்கழகத்தை சமுதாயத்துடன் இணைத்து சமுதாயத்துக்கு எவ்வாறு பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக சமுதாயத்தை இணைந்து எவ்வாறு தொழிற்பட வேண்டும் என எங்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். அத்துடன் பல்கலைக்கழகத்தில் உண்மையாக நிச்சயமாக தரம் வாய்ந்தவர்கள், சிறந்த கெட்டித்தனமானவர்கள் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்வாங்கப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்க வேண்டும் என்பதில் அவர் மிக ஆணித்தரமாக இருந்தார். ஆரம்பத்தில் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் அவர் எனது இளமானி பட்டத்தை பௌதிகவியலில் பெருங்கால பகுதியில் அவர் அந்த விஞ்ஞான அங்கத்திய பொறியியல் பீடத்தில் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருந்தவர். அவர் அக்காலப்பகுதியில் அந்த பொறியியல் பீடத்து பகுதியையும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் முக்கிய நடு பகுதியையும் உழைக்கின்ற குறுக்காக சென்ற அந்த மகாவலி கங்கையில் அந்த பாலத்தை அமைப்பதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார் என்றும் எங்களுக்கு கூறப்பட்டது. நீங்கள் சொன்னீர்கள், இந்த பல்கலைக்கழகம் சமூகப்படுத்தப்பட்டு இல்லை சமூகமயப்படுத்தப்பட்டு பணியாற்ற வேண்டும் இதில் முன்றாந்து என்ன விதமான பணிகளை அவர் செய்தார்? பல்கலைக்கழகங்கள் அநேகமாக பல்கலைக்கழகங்கள் தனியாக மாணவர்களின் கல்வியில் மட்டும்தான் நாங்கள் அநேகமாக தனது அக்கறையிலே காட்டிக்கொண்டது. பேராசிரியர் வந்தவுடன் இந்த கிராமப்புறங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் சென்று பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தங்களது ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு அந்த ஆய்வானது அடிப்படை மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் வலு திண்ணமாக அவர் தொழிற்பட்டார். பிற்காலத்தில் அவரை நான் 1990களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவர் உபவேந்தராக வரும்பொழுது அவருடன் மிகவும் நெருக்கமாக தொழிற்படக்கூடியதாகவும் அவரின் செயற்பாடுகளை குறிப்பாக
மூதவையில் கவனிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றேன். அவர் எங்கள் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் உபவேந்தராக இருந்தவர். அந்த வகையில் அவரை பற்றி அவற்ற கல்வி சார் நோக்கங்கள், அது சமூகத்துக்கு என்ன மாதிரி பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும் என்ற நோக்கங்களை எல்லாம் என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. அவரது கனவு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு கைகூடியிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடத்தை அமைப்பதற்கான முயற்சி முதன் முதலாக 1979 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆண்டு பல்கலைக்கழக மூதவையில் சமர்ப்பிக்கப்பட்ட திட்ட முன்மொழிவு மூதவையிலும் பல்கலைக்கழக பேரவையிலும் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சாத்தியப்பாடுகளை ஆராய்வதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 1988 யாழ் பல்கலைக்கழகத்தை பொறியியல் பீடம் ஒன்றை கிளிநொச்சியில் ஸ்தாபிப்பதற்கான அனுமதியை வழங்கியது. 1991-92 கல்வியாண்டில் பொறியியல் பீடத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் நிலவிய சூழ்நிலைகள் காரணமாக அந்த முயற்சிகள் கைகூடவில்லை. அதன் பின்னர் பல தடவைகள் பொறியியல் பீடத்தை யாழ்ப்பாணத்தில் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை காலம் தாழ்த்தப்பட்டு வந்தன. அவருடைய காலத்தில் இணைந்திருப்பதாக சொன்னீர்கள். அப்படி இருக்கிற போது ஒரு பன்முக ஆளுமையாளராக என்னென்ன விடயங்களிலே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதராக பார்க்கப்பட்டார்? அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒரு நல்ல பொறியியலாளராக, கல்விசார் பொறியியலாளராக இருந்தார் என்பதை நான் அறிந்தேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவர் உபவேந்தராகத்தான் கடமையேற்றார். அந்த உபவேந்தராக கடமையேற்ற காலத்தில் அவர் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சி, அது சமூகத்துக்கு என்ன விதமான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுகளில் அவர் வலுவும் தீவிரமாகவும் மிகவும் பற்றுறுதியோடையும் தொழிற்பட்டார் என்பதை என்னால் காணக்கூடியதாக, பல சந்தர்ப்பங்களில் என்னால் காக்கக்கூடியதாகவும் உணரக்கூடியதாகவும் இருந்தது. இன்றைக்கு வந்து அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அவரை நீங்கள் எந்த அடிப்படையில் வைத்து பார்த்தீர்கள்? அந்த காலத்தில் வாழ்ந்ததை எப்படி உணர்கிறீர்கள்? அவர் உண்மையிலேயே நான் எனக்கு அவரை நான் பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறது எண்ணத்தில் என்று மனதில் படுறேன் என்றால், அவ்வப்பாட்டியாரின் தனது பாட்டொன்றில் கூறினது மாதிரி வரம்பு போல், எங்களுக்கெல்லாம் ஒரு வரம்பு போல் இருந்தார். அதாவது அந்த வரம்பு உடையாததாக இருந்தால் தான் அந்த வரம்புக்குள் இருக்கின்ற பயல்கள் எல்லாம் நீர் பெற்று வளரும் என்ற அந்த குறிக்கோளை எங்களுக்கு காட்டியிருந்தார். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எங்களை சரியாக வழிகாட்டி அப்படியான செயல்பாடுகளில் அவர் இருந்ததை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. 10-11 கலந்து போய் கூடிய மனிதர்கள் வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு மறைந்தும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம் அவர் இன்று வரை எங்களிடத்தில் இருந்து கொண்டிருப்பதற்கு? அவர் ஒரு மிக மிக சாதாரண மனிதர். நான் நினைக்கிறேன் அவர் இன்றைக்கும் அவர் எங்களோட இருப்பதற்கு காரணம், அவர் ஒரு பேராசிரியராகவோ அல்லது ஒரு தான் ஒரு பெரிய கல்விமான் என்றோ யாருடனும் அவர் பழகியதில்லை. மிக மிக ஒரு சாதாரண மனிதனாக அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பிக்கும் போதும் எனக்கு அவரை பேராசிரியராக அங்கு தெரியும். அவர் மிக ஒரு சாதாரண மனிதர். அவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியரை நாங்கள் சந்திப்பது என்றால் மிக கடினம். ஆனால் அவரை எப்பொழுதுமே நாங்கள் ஒரு உபவேந்தரோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் பெரிய துறைக்கு வந்த பிறகும் ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் அவரை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. அவர் எங்களுக்கு மட்டுமில்லை, சமுதாயத்தில் யார் வந்தாலும் அவர்களின் பிரச்சனையை கேட்டு அதற்குரிய தீர்வினை கூறி அதை எவ்வாறு பல்கலைக்கழகம் தான் தனியாக இல்லை, பல்கலைக்கழகமும் தன்னுடன் இணைந்து ஒரு குழுவாக அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் ஒரு சமூகமயப்படுத்தி செய்ததால்தான் அவர் இன்றைக்கும் மக்கள் மனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
மறைந்து மறையாத மாமனிதர் துரைராஜா அவர்கள் பேராசிரியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் அன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த காலப்பகுதியிலே கண்டிருக்கக்கூடிய கனவுகளில் ஒன்றாக இருந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும், தொழில்நுட்பம், விவசாயம், பொறியியல் இவைகளெல்லாம் சேர்ந்ததாக அந்த பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று அவர் கண்டிருக்கக்கூடிய கனவு இன்றைக்கு அவர் மறைந்து போய்விட்டாலும் கூட மிக பாரியதாய் எழுந்திருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் பல்கலைக்கழகம் அவருடைய பெயரை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மறைந்திருக்கக்கூடிய அவருக்கு தமிழீழத்தினுடைய தேசிய தலைவராக இருந்திருக்கக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களாலே வந்து மாமேந்தர் என்கிற பட்டம் நேரடியாக வழங்கப்படுகிறது என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய பயணம் என்பது தேசியம் சார்ந்ததாக இருந்திருக்கிறது. அவர் விரும்பியிருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயே அவருடைய அந்த முயற்சியின் பலனாக எழுந்திருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் நிச்சயம் அவர் வாழ்க்கையினுடைய சரிதங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற வாய்ப்பாக அமையும். 2010 பல்கலைக்கழகத்தின் பேரவை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலமையாளர்கள் புலம்பெயர் கல்வியாளர்களின் வேண்டுகோளின் பலனாக யாழ் பல்கலைக்கழகத்தின் மூதவையில் 2010 ஐப்பசி 29 பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தை கிளிநொச்சியில் அமைப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக பேராசிரியர் கந்தசாமி தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு முன்னைய குழுக்களின் பரிந்துரைகளையும் சேர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தை கிளிநொச்சியில் அமைப்பதற்கும் முதற்கட்டமாய் குடிசார் பொறியியல், இலத்திரனியல், பொறியியல், கணினி பொறியியல் துறைகளை ஆரம்பிப்பதற்கும் நிரந்தர கட்டிடங்கள் அமைக்கப்படும் வரை பொறியியல் பீடத்தை கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்துள்ள விவசாய பீடத்துடன் அமைப்பதற்கும் 2011 பங்குனி 29 மூதவைக்கு பரிந்துரை செய்கிறது. அவை அதே ஆண்டு சித்திரை 3 கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கூடாக உயர்கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தை ஸ்தாபிப்பதற்கான அமைச்சரவை முன்மொழிவு 2012 மார்கழி 5 சமர்ப்பிக்கப்பட்டு 2013 தை 4 அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு உடனடியாகவே அந்த ஆண்டிலேயே மாணவர்களை உள்ளிருப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. கலைப்பீடமும் மருத்துவ பீடமும் தான் இள யாழ்ப்பாணத்தில் செயல்பட வேண்டும். ஏனைய பீடங்கள் எல்லாம் கிளிநொச்சியில் போய் ஆரம்பிக்க வேண்டும் செயற்பாடுகளை என்று அவர் விருப்பப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய விருப்பத்தை இதுவரைக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருந்தது என்றாலும் விவசாய பீடத்தை அவர் முதல் துணிவாக இங்கே அனுப்பி பின்னர் பொறியியல் பீடத்தையும் ஆரம்பிப்பதற்கு யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகளாக அப்பொழுது ப்ரொஃபஸர் பேராசிரியர் நவரத்ன ராஜாவை அப்பாயின்மெண்ட் ஒன்று செய்து ஒரு இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் ப்ரொஃபஸராக ஒருதரை பல்கலைக்கழகத்துக்கு எடுத்து அந்த செயற்பாடுகளை நடத்தியிருந்தார். நானுமையாக அந்த காலத்தில் விவசாய பீடத்தில் வந்து சேரும் பொழுது அவர் எங்களிடம் என்னிடம் நான் ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து கல்வியாற்றி இங்கே வரும்பொழுது அவர் அந்த இன்டர்வியூவில் எங்களிடம் அவர் கூறியது, இப்பொழுது நாங்கள் விவசாய பீடத்தில் இங்கே ஆரம்பிக்கின்றோம், இந்த விவசாய பீடம் கிளிநொச்சி மண்ணில் ஆரம்பிக்கப்பட வேண்டும், கிளிநொச்சி மண்ணில் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மிச்சிய பீடங்கள் இனி வரும் பீடங்கள் குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிக மிக ஆழமாக சிந்தித்தவர். ஏனெனில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை வடமாகாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் ஒரு குறுகிய நிலப்பரப்பு, வன்னி வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு, மக்கள் பரவி வாழ்வதற்கு பல்கலைக்கழகம் ஒரு முன்னுதாரணமாக அமையும், பல்கலைக்கழகத்தை சார்ந்து மக்கள் நகர்ந்து செல்வார்கள், ஆகவே அது ஒரு நகரமயமாக்கப்படும். அந்த திட்டத்தில் அவர் மிகவும் கவனமாக எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி அந்த நேரம் நாங்கள் ஏன் கிளிநொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்ய வேண்டும், ஏன் அந்த விவசாய பூடம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் மிக மிக முக்கியமாக அவர் அது நகரமயமாக்கப்படும், அங்குள்ள மக்களுக்கு அது ஒரு ஆதாரமாக அமையும், அந்த வன்னி மாவட்ட மக்கள் இதனால் முன்னேற்றம் அடைவார்கள் என்று அவற்றை கனவு நான் நிற்கிறேன். இப்பொழுது ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஒப்பிடும் பொழுது கிளிநொச்சி வளாகமானது நன்கு வளர்ந்து ஒரு பொருத்தமான இடத்தில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பாகத்தான் இருக்கும் என நான் நினைக்கின்றேன். பின்னர் எமது நாட்டில் நடந்த பிரச்சனைகளால் உள்நாட்டு சண்டை போன்ற பிரச்சனைகளால் இந்த பொறியியல் பீடம் பின்னர் ஆரம்பிக்க தள்ளுப்பட்டதே ஒழிய அவருடைய செயற்பாடு அதில் முழுமையாக இருந்தது என்றுதான் நான் நம்புவேன். அப்படியாக அந்த எங்களுக்கு அவர் பொறியியல் பீடத்தை கூட ஒரு கால் ஆரம்பிப்பதை பற்றி கதை கேட்கல எனக்கு இப்போவும் நினைவாக இருக்குது.
அந்த பொறியியல் பீடம் வந்து தமிழர்களின் தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதாய் அந்த தொழில்நுட்பத்தை பற்றிய அறிவை ஏனைய சமூகத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமென்று உதாரணமாக இன்றைக்கு நான் எனக்கு மனதில் இருக்கின்றது நாங்கள் அந்த காலத்தில் உபயோகித்த சூத்திரம் என்று இந்த தண்ணி இறைக்கிற மெஷின் ஒன்று இருந்தது அந்த மெஷின் அது என்ன மாதிரி தண்ணது அதை நாங்கள் எவ்வளவு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தால் முன்னேற்றி தமிழர்களின் அடையாளத்தை இப்பொழுதும் பிற்காலத்திலே நாங்கள் வெச்சிருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதிபட தனது கருத்துக்களை மூதவையில் கூறியதை நான் இன்றும் என்று நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். முதலாவது தொகுதியில் 47 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டனர். முதலாவது பீடாதிபதியாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் அற்புத ராஜா பதவியேற்கிறார். ஆரம்பத்தில் விவசாய பீடத்தோடு இணைந்ததாக பொறியியல் பீடத்தின் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இலங்கை மற்றும் இந்திய அரசுகளின் நிதியுதவியோடு துரிதமாக பௌதிக அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு முழு கட்டமைப்புடைய ஒரு பொறியியல் பீடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் பீடம் நிமிர்ந்து நிற்கிறது. அதன் வெளிப்பாடாக தமிழர் தாயகத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படும் முதல் தொகுதி பொறியியல் பீட பட்டதாரிகள் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வாழ்த்துவோம். இன்றைக்கு அவர் எங்களோடு இல்லை, மறைந்தும் வாழக்கூடிய ஒரு மாமனிதராகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இழப்பு எந்த விதமாக இந்த சமூகத்திற்கு பாதிப்பை கொடுத்திருக்கிறது? அவர் உண்மையிலேயே இன்னும் சிறிது காலம் எங்களுடன் இருந்திருந்தார் என்றால் அவர் தன்னுடைய 6 கால பணியையும் வந்து பல்கலைக்கழகத்தில் உபவேந்தராக அந்த 6 வருடம் ஒரு தனி மனிதர் இருக்கக்கூடிய 6 வருடம் காலத்தையும் உண்மையாக அவர் நிறைவேற்றியிருந்தார். ஆனால் அவர் உயிருடன் இருந்திருந்தால் கட்டாயம் பொறியியல் பீடத்தின்றே ஆரம்ப பீடாதிபதியாகவோ அல்லாட்டிக்கு வேறு ஒரு பேராசிரியர் நிலையிலேயோ இங்கே வந்து தொழிற்பட்டிருப்பாராயிருந்தால் அவருடைய அந்த தொழிற்பாட்டாலே பல்கலைக்கழக பொறியியல் பீடத்துக்கு ஒரு உண்மையான ஒரு பெரிய உந்துதல் இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்றாலும் அவர் அதுக்குரிய செயல்பாடுகளை அப்போ ஆரம்பித்தபடியால் இப்பொழுதும் அவருடைய சில நேரம் அவருடைய ஆன்மாவின் வாழ்த்துக்களால் இருக்கலாம் அந்த பொறியியல் பீடம் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றது. முதலிலே இந்த பீடங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது, அவருடைய கனவாக கூட இருக்கலாம், அவருடைய ஆன்மா கூட இதை வழிநடத்தி கொண்டிருக்கலாம், எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அவருடைய கனவுகள் இங்கு நினைவாக கொண்டிருக்கின்றது. 1979 அவர் முதலாவதாக இந்த பீடத்துக்கான முழுமையான ப்ரொப்போசலை சப்மிட் பண்ணியிருந்தார். ஒரு குழுவாக இணைந்து ஒரு குழுவான பேராசிரியர்கள் ப்ரொஃபஸர் துர்ராஜாவும் அதில் இருந்தவர் அவரோடு சேர்ந்து ஒரு முழுமையான ப்ரொப்போசலை சப்மிட் பண்ணியிருந்தார்கள். அதன் பிற்பாடு அந்த ப்ரொப்போசல் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அக்செப்ட் பண்ணி அது சரியான முறையில் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர இருந்தது 1988. அந்த நேரத்தில் இருந்த பிரச்சனைகள் காரணமாக அதனை சரியான முறையில் தரையில் இறக்க முடியாது போனது. பின்னர் பல காலங்களாக 2002, 2006 அவ்வாறு பல இடைக்காலங்களில் இந்த பீடம் வர இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் அது சரியாக செய்ய முடியாது, அந்த பிரச்சனைகள் அதனை சரியான முறையில் தரையிறக்க விடவில்லை. பின்னர் 2014, 2009 நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் இந்த பீடத்தை கொண்டு வருவதற்கு. அப்பொழுது ப்ரொஃபஸர் துர்ராஜாவின் முழுமையான ப்ரொப்போசலை மீண்டும் சரிபார்த்து பேராசிரியர் கந்தசாமியின் தலைமையில் பேராசிரியர் குணரட்னம் அவர்களது தலைமையில் இவை இடையிடையே செய்யப்பட்டன. இறுதியாக 2012 இந்த பீடத்தின் முதலாவது கட்ட அதாவது கெசட் பண்ணப்பட்டு செனட் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியின் செனட் கவுன்சில் ஆதரித்து இதனை சரியான முறையில் 2014 நாங்கள் தரையிறக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் இந்த பில்டிங் இதில் நீங்கள் பார்க்குற பில்டிங்கள் முழுக்க 2015 நவம்பரிலிருந்து 2017 ஜூனுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது ஒரு முழுமையான ஒரு ஃபேக்கல்ட்டியாக இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பேராசிரியர் அழகையா துரைராஜா கல்விமானும் பொறியியலாளருமான இவர் இருமுறை பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீட பீடாதிபதியாகவும்
பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணிபுரிந்தவர். யாழ்ப்பாணம் வடமராட்சியின் இமயானன் என்னும் ஊரிலே அழகையா செல்லம்மா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். தன் ஆரம்ப கல்வியை உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியிலும், உயர்தர கல்வியை ஹார்ட்லி கல்லூரியிலும், பட்டப்படிப்பை பேராதனை பல்கலைக்கழகத்திலும், பட்ட மேற்படிப்பை லண்டன் கேம்பிரிட்ஜ் கலாசாலையிலும் கற்றார். தேசப்பற்றாளர் துரைராஜா அவர்கள் ஒரு அபூர்வமான மனிதர். நெஞ்சில் தூய்மையும் நேர்மையும் கொண்டவர், தன்னலமற்றவர், பொது நலத்தையே இலட்சியமாய்க் கொண்டு வாழ்ந்தவர். எளிமை அவரது அழகான மாண்பு. இந்த மண் எமக்கு தந்த அறிவு ஜீவிகளில் அற்புதமானவர். இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாய் நேசித்தவர் அவர் என்கிறார் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். பேராசிரியர் அழகையா துரைராஜா அவர்கள் 1934 கார்த்திகை மாதம் 10 யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பிட்டி பகுதியில் பிறந்தவர். இவர் தனது கல்வியை உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் பாடசாலையிலும், இடைநிலை கல்வியை பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியிலும் கற்றவர். இலங்கை பல்கலைக்கழகத்தில் குடிசார் பொறியியற் கற்கிணறியை நிறைவு செய்தார். அன்றைய காலத்தில் கொழும்பில் இயங்கிய இலங்கை பல்கலைக்கழகத்திலேயே பொறியியல் பீடம் இயங்கியது. தன்னுடைய பட்ட மேற்படிப்பை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் 1962 கலாநிதி பட்டத்துடன் நிறைவு செய்தார். துறை விதி எனும் மணல் துறை சார்ந்த விதியொன்றையும் நிறுவினார். இன்றும் கூட குடிசார் பொறியியலில் கற்பிக்கப்படும் கெம்ப்ளே லோக்கஸ் ஆனது துறை விதியிலிருந்து பெறப்பட்டது. தொடர்ந்து இலங்கை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம் ஆரம்பிக்கப்பட்டதும் அங்கும் விரிவுரையாளராக கடமையாற்றினார். தொடர்ந்து பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீட பீடாதிபதியாகவும் கடமையாற்றிய பின்னர் 88 புரட்டாதி மாதத்திலிருந்து 94 சித்திரை மாதம் வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கடமையாற்றினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடம் ஒன்று நிறுவப்படும் என்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உறுதிமொழிக்கேற்ப பேராசிரியர் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரானார். ஆனால் அவர் இறக்கும் வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடம் ஆரம்பிக்கப்படவில்லை. பேராதனை பல்கலைக்கழகத்தில் காணப்படும் அக்பர் பாலம் பேராசிரியரால் நிர்மாணிக்கப்பட்டது. சிங்கள பேராசிரியர் ஒருவரின் சவாலை ஏற்று மகாவலி ஆற்றில் ஒரே ஒரு தூணை மட்டும் நிறுவி இப்பாலம் கட்டப்பட்டது. துரைராசா பாலம் என்று அழைக்கப்பட வேண்டிய அந்த பாலம் இன்று அக்பர் பாலம் என்றே அழைக்கப்படுகிறது. தமிழர்களாகிய எங்கள் பலருக்கே இந்த விடயம் தெரியாது. நாங்களாவது அந்த பாலத்தின் பெயரை துரைராசா பாலம் என அழைப்பதன் மூலம் பேராசிரியரின் திறமைகளை மறைக்காமல் நினைவு கூற உண்மைகளை அடுத்த சந்ததிக்கு கடத்துவோம். பேராசிரியர் துரைராஜா மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் பற்றி அவருடைய சரிதங்களை ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பயணம் என்பது எங்கு பார்த்தாலும் தேசியம் சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. கல்வி பற்றி பேசினாலும் அதிலே இருக்கக்கூடிய தேசியங்களை அவர் பேசுகிறார். அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய விவசாய நடைமுறைகள் பற்றி பேசினாலும் அதிலே எப்படி தேசியம் சம்பந்தப்படும் என்று சொல்லி பேசுகிறார்.
பொருளாதாரம் இந்த துறையிலும் அவர் தேசியத்தை சம்பந்தப்படுத்தாமல் இருந்தது கிடையாது. சமூகத்தோடு இங்கும் அவர் தேசியத்தை தான் பேசுகிறார். அவருடைய ஆளுமை என்பது ஒரு பேராசிரியராக மட்டுமல்ல, ஒரு கல்வி புலம் சார்ந்தவராக மட்டுமல்ல, அதை தாண்டி சமூகத்திற்கு ஒரு பயன்மிக்க செய்தி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளைத்தான் அவர் இங்கே கொடுத்திருக்கிறார். அதனாலே தான் இன்றைக்கு மறைந்து போய்விட்டாலும் கூட எல்லோருடைய மனங்களிலும் வாழ்கிறார். அவர் தன்னுடைய கையெழுத்து வைத்து அனுப்பியிருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் தாங்கள் கலாநிதி பட்டங்களை முடித்து கொண்டு பல கலாநிதிகளை இந்த சமூகத்துக்கு பிரசவித்திருக்கிறார்னு சொன்னால் அவருடைய மாண்பை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய சிஷ்யர்களாக உலகம் பூராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய அந்த ஒரு ஆலமரம் தன் விழுதுகளை பரப்பி தன்னை நிலைபெறச் செய்வது போல தான் பெற்ற அறிவை, தான் பெற்ற சமூகம் மீதான அக்கறையை ஏனையவர்களை கொண்டு இந்த சமூகம் மீது பதித்திருக்கக்கூடிய அவருடைய பங்கு என்பது அளப்பெரியதாயிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கடமையாற்றிய போது உடுப்பட்டியிலிருந்து ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தூரமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு துவிச்சக்கர வண்டியில் தான் வருவார். போர் மகங்கள் வடமராட்சி பகுதியை அதிகமாக சூழ்ந்திருந்த அந்த காலப்பகுதியிலும் வெள்ளை வழியினூடாக பயணம் செய்து தன்னுடைய பணியை தவறாது செய்தார். மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். எல்லோருடமும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகும் ஒழுக்க சீலர். அதனால் எல்லோருக்குமே பேராசிரியர் துரைராஜாவை மிகவும் பிடித்து போனது. இவரை கௌரவிக்கும் முகமாக தேசிய தலைவர் இவருக்கு மாமனிதர் பட்டம் வழங்கி கௌரவித்தார். ஈழ வரலாற்றில் முதன் முதலாய் மாமனிதர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பேராசிரியருக்கே. தமிழரின் போராட்டத்துக்காய் அளப்பரிய சேவைகள் செய்த மாமனிதர் பேராசிரியர் அழகையா துரைராஜா அவர்கள் நோயின் கொடிய பிடியில் சிக்கி 94ஆம் ஆண்டு ஆனி மாதம் 11ஆம் திகதி இறைவனடி சேர்ந்தார். நான் உங்களுக்கு முன்பு கூறினது போலவே அவர் ஒரு மிக மிக எளிமையான மனிதர். அவர் ஒரு அவரது உடை அலங்காரத்தில் இருந்து அவரது பயண முறைகள், மற்றவர்கள் பழகும் முறை ஆகியன மிக எளிமையானது. அத்துடன் அவரது மொழித்திறன் மிக மிக எளிமையாக அவர் அந்த மொழித்திறனை பாவிப்பார். அவர் ஆங்கிலத்தின் சரி தமிழிலும் சரி அவர் அந்த மொழி நடை என்றது மிக மிக திறம், ஒரு எளிமையான கிராம மட்டங்களில் உள்ளவர்களுடன் வித்தியாசமாக, எங்களுடன் கதைக்கும் பொழுது வித்தியாசமாக, தமிழ் எவ்வளத்துக்கு முக்கியமோ அந்தளத்துக்கு ஆங்கில அறிவும் ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி பெறக்கும் ஆசிரியருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுக்கு ஒரு அந்த நேரத்தில் நினைக்கிறேன் ஒரு பிள்ளைகள் மாய்த்தான் அவர் அதை எடுத்து கூறினார். அத்துடன் எனக்கு அவர் இன்றைக்கும் நான் நினைவு கூறுவது அவரை. அவர் எங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அனைவரும் வெளிநாடுகளுக்கு சென்று அந்த வெளிநாடுகளில் படித்து மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேலை செய்ய வேண்டும், ஏனெனில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் அந்த அறிவு திறமை அந்த கல்வி மேம்பாடுகளை அங்கு அறிந்து அதை கொண்டு வந்து யாழ்ப்பாண மக்களுக்கும் வடமாகாணத்துக்கும் நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்றதை விளங்கப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நாங்கள் வெளிநாடுகள் அந்த முகங்களில் இருந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் எவ்வாறு வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை மற்றவர்களும் வாழ வேண்டும் என்றதில் மிக மிக கவனமாக எங்களை மிகவும் புத்திசாலித்தனமாக புத்திமதி கூறிய ஒரு மாமனிதர் அவர். இந்த பீடம் வரும்பொழுது அவரது ப்ரப்போசலில் மிக முக்கியமான ஒரு கட்டம் வந்து செமிஸ்டர் பேஸான சிஸ்டம். அதனை அவர் 1979-80-81 அவரது ப்ரப்போசலில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது இன்று 2001ஆம் ஆண்டிலிருந்து பேராதனை முரட்டு ஆகிய பல்கலைக்கழகங்கள் அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணினவை. அதன்படி இன்று நாங்கள் அவற்றை ஆலோசனை அவருடைய ப்ரொப்போசலின் வழிகாட்டலின் பேரில் இங்கும் அந்த செமஸ்டர் சிஸ்டத்தை நாங்கள் சேர்க்கின்றோம். இன்று கூட இந்த மாணவர்கள் செய்யும் பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கின்றது என்று பிரதனியா முரட்டோடு ஒப்பிடும் பொழுது இந்த மாணவர்களின் அமைப்பு வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் அவர்கள் என்டர்பிரனர்ஸ், தானாக ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை தற்பொழுது முதலாவது பேட்சில் போன வருஷம் அக்டோபர் மாதம் கிரேஜுவேட் பண்ணவர்கள் அவர்கள் எல்லாரும் 1 மாதத்துக்குள் வேலை எடுத்து கொண்டார்கள். அதில் 6 பேருக்கிட்ட தாங்கள் தங்கண்ட கம்பெனியை உருவாக்கி தாங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் யாழ்ப்பாணத்தில் அவர்களது கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான சேவைகளுக்குரிய முறையில் அந்த வழிகாட்டலாக அவரது ப்ரப்போசலில் அந்த கட்டமைப்புகள் இருந்தன. அவரை மேலும் மெருகூட்டி நாங்கள் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது இவை எல்லாவற்றிற்கும் மகுடம் சூடுவது போல தமிழ் தேசிய தலைவரின் பாராட்டையும் கௌரவ விருதையும் பேராசிரியர் பெற்றுக்கொண்டார். பிரிவுபசாரத்தின் போது பேராசிரியரின் பணியை பாராட்டி ஒரு செய்தியையும், பேராசிரியர் மறைந்த போது அவருக்கு அஞ்சலி செய்து ஒரு இரங்கல் செய்தியையும் வெளியிட்டு பேராசிரியருக்கு அதி உச்ச கௌரவத்தை தலைவர் கொடுத்திருந்தார். தமிழினம் கல்வி பாரம்பரியம் மிக்க ஒரு மக்கள் இனம் என்பதை பொதுவாக அனைவரும் ஏற்றுக்கொள்வர்.
உலகம் போற்றும் கல்விமான்கள் பலரை தமிழில் அன்னை பெற்றெடுத்தாள் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. ஆனால் இவர்கள் எத்தனை பேர் பிறந்த மண்ணிற்கு சேவை செய்தார்கள், எத்தனை பேர் தன் இனத்தின் ஒட்டுமொத்த வாழ்வை உயர்த்திவிட தன்னலம் பாராது பாடுபட்டார்கள், அறிவின் உச்சத்தில் பணியை கடைபிடித்து மக்கள் சேவகனாக மக்களில் ஒருவனாக வாழ்ந்து மண்பற்றுள்ள பேராசான்கள் எத்தனை பேர்! இந்த வினாக்களுக்கு விடையாக பேராசிரியர் துரைராஜா என்று எல்லோரும் ஒருமித்து கூறுவர். அந்த அளவிற்கு பேராசிரியரின் அறிவும் பண்பும் பணிவும் தனிப்பட்ட வாழ்வும் மேன்மையுடையதாய் அமைந்திருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய திட்டங்கள் எந்த காலத்துக்கும் பயனுடையவையாக இருக்கிறது. 80களிலே போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் 2018 கடந்தாலும் அப்படியே இருக்கிறது. வேறு இந்த சமூகத்திற்கான பயன் தரக்கூடிய திட்டங்கள் எவற்றை மறைந்தும் மறையாத அந்த மாமனிதர் கொண்டு வந்தார்? அவர் கூறிய விடயங்கள் சிலது இங்கு இன்று நல்ல ஒரு பாடசாலை கிளர்ச்சி கொண்டு வரப்பட வேண்டும், மற்றது ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரப்பட வேண்டும் என்பவற்றையும் அவர் கூறியிருந்தார். ஆரம்பத்தில் இந்த பல்கலைக்கழகத்தை ப்ரொப்போஸ் பண்ண பொழுது, இந்த ஃபேக்கல்ட்டியை இந்த பீடத்தை ப்ரொப்போஸ் பண்ண பொழுது நாங்களும் அவற்றை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றோம். தற்பொழுது கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் ஒரு டெவலப்மெண்ட் பாதையை நோக்கி போகின்றது. முன்னரும் அது டெவலப்மெண்ட்டை நோக்கி போய் கொண்டிருந்தது. தற்பொழுது அதுக்கு ஒரு மெருகூட்டப்பட்ட நெதர்லாந்து கவர்மெண்ட் ஃபண்டில் ஒரு சென்டப்போ உமன் கேர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் உமன் கேர் என்ற ஒரு ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணப்பட்டு அது வந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நாங்கள் அவர்களது ஆர்டிஹெச்எஸ் டிரெக்டர் அவர்களுக்கு நன்றி கூட வேணும். அதே போன்று நாங்கள் கிளிநொச்சியில் ஒரு நல்ல பாடசாலை அமைக்க வேண்டும் என்றது அவரது கனவை நாங்கள் நினைவாக்க வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கான ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணியிருக்கின்றோம். ஆனால் அதற்கு வடமான சபையின் ஆதரவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது அவர்களது ஆதரவோடு நாங்கள் அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்றைக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முன்மொழிவுகள் எல்லாம் வெற்றியடைந்திருந்தால் முதலாவது இந்த பீடத்தினுடைய பீடாதிபதியாக இருந்திருப்பார். தவிர்க்க முடியாத காரணங்கள் அவரையும் இந்த காலம் தன்னோடு அணைத்து கொண்டது. இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த பீடத்தினுடைய பீடாதிபதியாக இருக்கிறீர்கள். அவரிடத்திலே மறைந்து மறையாமல் இருக்கக்கூடிய பேராசிரியர் துரைராஜாவிடத்திலே நீங்கள் பார்த்து வியந்த விடயம் என்றால் எதை சொல்லுவீர்கள்? அவரது மிகச்சிறப்பான ஆளுமையும் அவரது ஒரு புன்முறுவல் சிரிப்போடு அவர் செய்து கொண்ட இந்த ஆளுமைத்தன்மை என்னை மிகவும் வியக்க வைத்திருக்கின்றது. ஆனால் எனக்கு ஒரு கவலை என்னென்றால், அவரது ஆளுமைத்தன்மையில் நாங்கள் கூடுதலாக அவரோடு இரண்டரை கலப்பதற்கு எங்களுக்கு போதியளவு நேரம் கிடைக்கவில்லை. என்றாலும் அவரது சில விடயங்களை நாங்கள் அறிந்து ஆக்கள் கூறுவதை கேட்டு அவர் நடந்து கொண்ட விடயங்கள் மற்றது இந்த ப்ரொப்போசல் இருக்கிற விஷயங்களெல்லாம் மக்கள் அனைவராக அறிந்து பார்க்கும் பொழுது அவரது நீள பார்வையும் அவரது திறம்பட்ட ஒரு ஆளுமையும் எனக்கு வியப்பாகத்தான் இருக்கின்றது. அவர் வகித்த பதவிகளும் அவருக்கு வழங்கப்பட்ட ஊதியங்களும் சிங்கள அரசின் கைகளில் இருந்த போதும் தமிழீழ தேசத்திற்கு தமிழ் மக்களுக்கு சேவை புரிவதற்கு அவற்றை ஒரு தடையாக சொல்லி இவர் தப்பிக்க முயன்றதில்லை. அவர் கலந்து கொண்ட எல்லா கூட்டங்களிலும் எல்லா கலந்துரையாடல்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் தமிழினத்துக்கு எதிரான ஒடுக்குமுறை பற்றியும் தமிழீழ தேசியம் பலம்பெற வேண்டிய அவசியம் பற்றியும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தனது கருத்தை எடுத்து கூறுவார். நூல் வெளியீட்டு விழாவிலும் தமிழ் தேசியம் பற்றி பேசுவார். கல்வி மற்றும் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட கூட்டங்களிலும் தமிழ் தேசியம் பற்றிய பேச்சுத்தான். சக கல்விமான்கள் வேற்றியின நண்பர்களுடன் கலந்துரையாடும் போதும் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துவார். ஏன், அவருக்கு நடந்த பிரிவுசார கூட்டத்திலும் அதைத்தான் பேசினார். தமிழீழத்தில் நடந்த கூட்டங்களில் மட்டுமல்ல, சிங்கள தேசத்தில் கல்விமான்கள் மத்தியில் நடைபெற்ற கூட்டங்களிலும் அதைத்தான் சொன்னார். வெளிநாடுகளில் நடந்த சந்திப்புகளிலும் வலியுறுத்தப்பட்ட விடயம் அதுதான். தமிழரின் சுயநிர்ணய உரிமை பற்றியும் தமிழீழ தேசியத்தை பலப்படுத்த வேண்டிய அவசியம் பற்றியும் பேசுவதற்கு ஒருபோதும் அவர் அஞ்சியதில்லை, பின்வாங்கியதும் இல்லை. உலகளாவிய ரீதியில் தத்தமது வாழ்க்கை சக்கரங்களை சுழற்றுவதற்கு திண்டாடும் ஏழை மக்களையும் அவர் அடிக்கடி நினைவூட்டி பேசி அந்த மக்களின் பால் தான் வைத்திருக்கும் கரிசனைகளை எடுத்துரைப்பார். பேராதனை முரட்டுவென்ற பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற பல பேராசிரியர்கள் அவருடைய மாணவர்களே, அவர்களும் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து அயராது எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த பல்கலைக்கழகம் மேலும் வளர்றதுக்கு நாங்கள்
மேலும் வளர்றதுக்கான பாதைகளை நாங்கள் போய் போட்டுக்கொண்டிருக்கின்றோம். எப்படியோ பேராசிரியர் துரைராஜா இருந்திருந்தால் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக பன்மடங்கு சேவைகள் இது செய்திருக்கும். இது பல்கலைக்கழகம் மட்டும் வளராது, இங்கே இருக்கிற மக்களுக்கு கூட பல வகையான சேவைகளை அவர் செய்திருப்பார். அவற்றை நோக்கங்கள் பலது, அவற்றை நோக்கங்கள் மிகவும் விரிவானது. அதை நாங்கள் ஒரு வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. மற்றும் அவரது வருஷா வருஷம் அவரது பேருரையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பேருரையை அவரது துறை சார்ந்த நிபுணர்களை அழைத்து வேறு வேறு இடங்களில் இந்த எத்தனையோ பெரிய துறை சார்ந்தவர்கள் மாணவர்கள் என்று சிறப்பாக வெளியிடங்களில் காணப்படுகிறார்கள். அவர்களை அழைத்து நாங்கள் இங்கே செய்வதன் மூலம் அவர்களின் அந்த அறிவு, அவரிடமின் சொந்த அவரது மாணவர்களுக்கு சொந்த அறிவு பறந்து மற்றவர்களுக்கும் பரப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்கும். நானும் மக்களுடன் சேர்ந்து என் பங்களிப்பையும் செய்கிறேன். இதன் மூலம் மக்கள் படும் வேதனையில் நானும் பங்கு கொண்டு மனநிறைவடைகிறேன் என்று மனமகிழ்ச்சியுடன் பேராசிரியர் கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு தடவை கொழும்பிலிருந்து கப்பல் மூலம் தீவகத்தை அடைந்த பேராசிரியர் ஒரு நாள் இரவை அகதி முகாமிலே இம்மக்களோடு கழிக்கிறார். அவருக்கு தனி வசதி செய்து கொடுக்க அங்கிருந்த பலர் முயன்ற போதும் மறுத்து விடுகிறார். துன்பப்பட்ட தன் தேசத்தின் குடிமக்களுடன் சேர்ந்து வாழ்வை பகிர்ந்து கொள்வதில் அவர் இன்பமடைகிறார். பல்கலைக்கழக கூட்டம் ஒன்றிலே துணைவேந்தர் என்ற பெயர் பலகையுடன் அதியுயர் அதிகாரத்தையும் கொண்ட அந்த அறையினுள் பேராசிரியர் இருக்கும்போது பாலர் வகுப்பறை போன்றே அது தென்படும். பல்கலைக்கழக மாணவர்கள், சிற்றூழியர்கள் சகஜமாய் உள்ளே போவதும் சந்தோஷமாய் உரையாடுவதும் சிரித்த முகத்தோடு வெளியே வருவதும் வழக்கமான காட்சிகள். சாதாரணமாக இத்தகைய உயர் பதவியில் இருக்கும் ஒரு நபரை பார்க்கவே சிரமப்படும் நிலையில் அன்றாடம் இவர் எல்லோரும் சிரமமின்றி பார்த்தனர். அவரது சொந்த கிராமத்தில் உயர எழும்பிய மதில் சுவருக்குள் சிறையிலிருந்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு அவர் வாழவில்லை. சனசமூக நிலையம் சென்று பத்திரிகை வாசித்தார். குடும்பத்தாருடன் சேர்ந்து தோட்டம் செய்தார். கிராமத்து வீதிகளில் நின்றபடி மக்களுடன் அன்றைய புதினங்களை கதைத்தார். மக்களுடன் மக்களாகவே வாழ்ந்தார். பேராசிரியர் துரைராஜா அவர்கள் புலமையும் பரந்த பார்வையும் கொண்ட பேராசான் மட்டுமல்ல, தமிழ் மக்களின் இதயங்களை கவர்ந்தெடுத்த ஒரு மக்கள் சேவகர், தமிழில அன்னைக்கு தொண்டு செய்த அருந்தவ புதல்வர், தமிழில அன்னைக்கு வலிச்சேர்க்க பாடுபட்ட ஒரு தேசப்பற்றாளர், ஒரு உண்மை மனிதர். தமிழினத்தின் கல்வியில் அவரது சேவை ஒரு கலங்கரை விளக்கு. உலக கல்விமான்கள் மத்தியில் அவரது அறிவு பலம். எமது மக்களின் உரிமைகள் பற்றி பேசும்போது அவர் ஒரு போராளி. அவரது கிராமத்தில் வேட்டி கட்டிய ஒரு விவசாயி. இவ்விதம் மக்களின் அனைத்து மட்டங்களிலும் தனது பண்பான, நேர்மையான, பணிவான சேவையால் மக்களின் மனதில் இடம் பிடித்துவிட்ட பேராசிரியரின் திடீர் மறைவு, தமது குடும்ப உறுப்பினர் ஒருவரை இழந்துவிட்ட தவிப்பைத்தான் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தியது. தனது உணர்வை வெளிப்படுத்த வதிரி கிராமத்தின் அந்த முதியவர் பயன்படுத்திய வார்த்தைகளில்தான் இவ்வளவு அர்த்தம் பொதிந்திருக்கிறது. பேராசிரியர் துரைராஜா எமது மண்ணுக்கு திரும்ப வர வேண்டும்.